தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு பேஸ்கெட் பண்ண போகிறோம். அது ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த மாதிரி ஒரு ரோஸ் கலர் சார்ட் எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துக்கிட்டு அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம், இல்லை ரெக்டாங்கிள் ஷேப்பில் நம்ம கட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15 சென்டிமீட்டர் லென்த் நம்ம வச்சுக்கிடுவோம். சரிங்களா, ரொம்ப பெருசாக இருந்தாலும் பேஸ்கெட் வந்து ரொம்ப இதாக இருக்கும். ஸோ அதனால் சிம்பிளாக நம்ம இதில் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிராஃப்ட் வீடியோஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் அது கிராஃப்ட் வீடியோஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ பாருங்கள், நம்ம 15 சென்டிமீட்டருக்கு வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். 16 சென்டிமீட்டர் வச்சுருக்கோம். ஸோ இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாமல் போயிடும். இப்போ வந்து நம்ம ரோஸ் கலர் சார்ட்டில் இப்படி கட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இப்படி ஒரு ஃபோல்டு பண்ண போகிறோம். நல்லா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். இப்படி ஒரு ஃபோல்டு, அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு ஃபோல்டு. சரிங்களா, இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோல்டு பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஷேப் கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த இதை ஒரு கவர் பண்ணணும், அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு கவர் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, இந்த பக்கம் வந்து லைட்டாக வந்து நீங்கள் ஃபோல்டு பண்ணி விட்டுக்குங்க. அதில் தான் நம்ம வெவிக்காலை தடவணும், ஃபிங்கரை வச்சு நல்லா தடவி விட்டு அந்த இதில் வெளிப்பக்கத்தில் நம்ம ஒட்டணும். ஸோ அப்போ இதில் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்டு பண்ணி விட்டுக்குங்க. ஸோ ஃபோல்டு பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஸோ இதை வந்து நம்ம வெளிப்பக்கத்தை வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி அதை மடக்கி நம்ம ஒட்டி விட்டுக்கலாம். ஸோ அந்த இதுக்காக இந்த பக்கமும் நம்ம அந்த மாதிரி ஒரு ஃபோல்டு பண்ணிக்கிட்டுக்கணும். சரிங்களா, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். இப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் வந்து சைடில் வந்து நம்ம வேறு கலரில் நம்ம சார்ட் ஒட்டி இதை வந்து நம்ம ஒரு பேஸ்கெட் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம ஃபோல்டு பண்ணோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துல லைட்டாக அந்த இடத்துல கட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி வளைச்சி இப்படி ஸ்கொயர் ஷேப்பில் வந்து ஒட்டுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இதை கட் பண்ண இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மள்கிட்ட பெஃபிகால் இருக்குது. ஸோ அந்த சென்டரில் வந்து நீங்கள் வந்து அந்த பெஃபிகாலை வச்சுக்கோங்க. ஸோ பெஃபிகால் அப்படி வைக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த இடத்துல டைட்டாக இருக்கமா நறுக்கு பிடிச்சிக்கிறோம். ஃபிங்கரை வச்சு நல்லா தடவுங்க. அப்படி தடவும் போது உங்களுக்கு எப்படின்னா, அந்த இடத்துல நீங்கள் அமுக்கி ஒட்டும் போது நல்லா கிரிப்பாக டைட்டாக உள் பக்கத்தில் அப்படி நறுக்கு பிடிச்சிக்கிறோம். சரிங்களா, ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கம் எப்படின்னா, இந்த பக்கமும் அதே மாதிரி பெஃபிகால் நீங்கள் தடவி விட்டுக்குங்க. தடவி விட்டுட்டு ஃபிங்கரை வச்சு நல்லா தடவி விடுங்க. தடவி விடும்போது அந்த உள் பக்கத்தில் வந்து டைட்டாக உங்களுக்கு வந்து நறுக்குன்னு பிடிச்சிக்கிறோம். சரிங்களா, அவ்வளோதான். அதே மாதிரி இந்த பக்கமும் நீங்கள் பண்ணி விட்டுக்குங்க. டைட்டாக உங்களுக்கு பிடிச்சிக்கிறோம். அதே மாதிரி இந்த இதுலேயும் நீங்கள் லைட்டாக இந்த பக்கமும் இந்த பக்கமும் லைட்டாக கட் பண்ணி விட்டுக்குங்க. கட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபோல்டு பண்ணும். அப்புறம் சைடில் வந்து நம்ம வந்து ஒரு இது பேஸ்கெட்டுக்குள்ளே ஒட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துருச்சு பார்த்துக்குங்க. ஸோ இப்போ இந்த பக்கமும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இதையும் இந்த மாதிரி வச்சு நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ ஏற்கனவே நம்ம அந்த பக்கம் பேஸ்ட் பண்ணிவிட்டோம் ஆப்போசிட்டில். ஸோ அதே மாதிரி இந்த ஆப்போசிட்லேயும் நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். சரியா, இப்போ இந்த இதுலேயும் நம்ம இப்படி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ இந்த இதில் நம்ம ஃபிங்கரை வச்சு நல்லா தடவணும். தடவி விட்டுட்டு இதை அமுக்கி பிடிச்சிக்கோங்க. அமுக்கி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு உள் பக்கத்தை வந்து டைட்டாக நறுக்குன்னு பிடிச்சிக்கிறோம். நீங்கள் ஃபிங்கரை வச்சு அதில் தடவி விடும்போது நல்லா நறுக்குன்னு பிடிச்சிக்கிறோம். அதே மாதிரி இந்த பக்கமும் கார்னரில் வந்து நீங்கள் ஃபெவிக்கால் வச்சுட்டு நல்லா ஃபிங்கரை வச்சு நல்லா தடவி விடுங்க. ஃபெவிக்கால் நல்லா தடவி விட்டுட்டு அமுக்கும்போது உங்களுக்கு வந்து டைட்டாக உள் பக்கத்தில் வந்து நறுக்குன்னு பிடிச்சிக்கிறோம். சரிங்களா, ஸோ டைட்டாக உள் பக்கத்தில் பிடிச்சிக்கிறோம். ஸோ பிடிச்சதுக்கப்புறம் அப்படியே வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த சைடில் வந்து இந்த இடத்துல வச்சு பேஸ்ட் பண்ண போகிறீங்க. சரிங்களா, இந்த பக்கமும் அந்த பக்கமும் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்கிறது, இந்த பேஸ்கெட் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரெண்டு எட்ஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதில் வந்து அந்த நேர் கோல்டில் வந்து அப்படியே தடவணும். பெஃபிக்கல் நல்லா தடவி விட்ருங்க. ஃபிங்கரை வச்சு அப்படியே மெதுவாக தடவி தடவி விடுங்க. அப்படி நீங்கள் தடவும் போது எப்படின்னா உங்களுக்கு எல்லா இடமும் ஈக்குவலாக அப்படியே பரவிடும், நல்லாவும் இருக்கும். நீங்கள் அப்படியே அந்த கோட்டில் தடவி தடவி விட்டாலே போதும். ஃபிங்கரில் வந்து அப்படியே தடவி விட்டு அதே மாதிரி கீழ் பக்கத்தில் கீழேயும் அந்த சென்டரில் வந்து நீங்கள் அந்த கோட்டில் வந்து அப்படியே ஃபெவிக்கால் வச்சு ஃபிங்கரை வச்சு நல்லா தடவுங்க. ஸோ தடவ தடவை உங்களுக்கு வந்து அந்த இடம் ஃபுல்லாக பரவிடும், நல்லாவும் உங்களுக்கு எல்லா இடமும் பரவி இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கமும் நீங்கள் தடவி விடுங்க. தடவி விட்டுட்டு இப்போ இந்த இதை எடுத்து
இந்த சார்ட்டை அதில் ஒரு பக்கம் வச்சு ஒட்டிக்குங்க, இந்த பக்கமும் வச்சு ஒட்டிக்குங்க, சரிங்களா? ஸோ இப்போ ரெண்டு பக்கமும் நீங்கள் ஒட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டைட்டாக உங்களுக்கு வந்து நறுக்குன்னு பிடிச்சிக்கிறோம், ஓகேவா? ஸோ அதை மட்டும் ஒட்டிட்டு அப்புறம் இந்த பக்கமும் இந்த பக்கமும் இப்படி வச்சுக்குங்க, சரிங்களா? இப்போ இந்த பக்கம் இந்த பக்கம் வச்சிட்டிங்கன்னா நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறோம், உள் பக்கத்தில் நல்லா ஒட்டிக்கிறோம். ஸோ அதே மாதிரி இந்த சைட்லேயும் நீங்கள் இப்படி கட் பண்ணி விட்டுருங்க, கட் பண்ணி விட்டு அதே மாதிரி இந்த பக்கமும் நீங்கள் இப்படி கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ஒட்டிடுச்சு. இப்போ சைடில் எக்ஸஸாக தெரிகிறத வந்து சைடில் லைட்டாக கட் பண்ணி விட்டுருங்க. அப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த பேக் ஸ்கிட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் அழகாகவும் இருக்கும். அறுக்குன்னு இப்போ ஒட்டிடுச்சு. அப்படியே நல்லா உள் பக்கத்தில் கையை விட்டு கூட நீங்கள் அமுக்கி அமுக்கி விட்டீங்கன்னா கூட உள் பக்கத்தில் நல்லா டைட்டாக நறுக்குன்னு இருக்குமா பிடிச்சிக்கிறோம். அதுக்கு தான் உள்ளே கையை உள்ளே விட்டு அப்படியே அமுக்கி விட்றேன், அமுக்கி விட்டேன்னா உங்களுக்கு பிடிச்சிக்கிறோம் நறுக்குன்னு. அதுக்கு தான் அப்படி பண்ணுறது. ஸோ உள்ளே டைட்டாக பிடிச்சிக்கிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நின்றுக்கிறோம். அந்த ஹீட்டுக்கு நீங்கள் அமுக்கி விடும்போது அந்த பெஃபிகால் ஹீட்டுக்கு வந்து உள்ளே டைட்டாக நறுக்குன்னு பிடிச்சிக்கிறோம். ஸோ அதுக்கு தான் அந்த கோட்டில் அப்படியே நல்லா தடவி விட்றேன். தடவும் போது உங்களுக்கு அப்படியே பிடிச்சிக்கி நின்றுக்கிறோம், சரிங்களா? ஸோ அதே மாதிரி இந்த பக்கமும் நீங்கள் இப்படி லைட்டாக கட் பண்ணி விடுங்க. இப்போ இந்த பக்கம் அந்த பக்கம் வந்துருச்சா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்த்திங்கன்னா இதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு ஷார்ட் நம்ம கட் பண்ணி ஒட்ட போகிறோம், சரிங்களா? ஸோ அதை எப்படி பண்ணுறேன்னு நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு அமைய சேம் மெத்தடு தான். ஸோ அதே மாதிரி ஆப்போசிட்டுக்கு வந்து ஒரு சார்ட் நம்ம கட் பண்ணியிருக்கோம் எல்லோ கலரில். இப்போ இது என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதில் அப்படி வச்சுக்கோங்க, வச்சு அதை தடவி விடுங்க. இந்த இதில் அப்படியே வச்சு தடவி விடுங்க, ஃபிங்கரை வச்சு நல்லா அந்த பெஃபிக்கால் மட்டும் தடவி தடவி விடுங்க. அப்படி தடவி விடும்போது உங்களுக்கு வந்து எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆயிரும். அதே மாதிரி என்னென்னா இந்த கோட்லேயும் வந்து பெஃபிக்கால் அப்படியே வைங்க, வச்சு விட்டுட்டு அப்படியே தடவுங்க. ஃபிங்கரை வச்சு நீங்கள் தடவி தடவி விடும்போது கரெக்டாயிரும். ஸோ அதே மாதிரி ஆப்போசிட்லேயும் இந்த பக்கமும் நீங்கள் பெபிக்காலாக வச்சுக்கோங்க, வச்சு விட்டுட்டு ஃபிங்கரை வச்சு நல்லா தடவுங்க. அந்த கோட்டில் வந்து நல்லா தடவி தடவி விடுங்க. நாம் தடவுற மாதிரி நீங்கள் தடவி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டைட்டாக நறுக்க உள் பக்கத்தில் பிடிச்சிக்கிறோம் அந்த சாட்டு வைக்கும்போது, அதுக்காண்டியே அப்படி தடவுறது. ஸோ அதே மாதிரி இந்த பக்கமும் நீங்கள் இப்படி வச்சுக்கோங்க, வச்சுக்கிட்டு இந்த சாட்டை வந்து நீங்கள் இதில் வச்சுக்கோங்க, சரியா? அதே மாதிரி இந்த சாட்டையும் நீங்கள் இதில் இப்படி வச்சுக்கோங்க, வச்சுட்டு உள் பக்கத்தில் வந்து நல்லா அமுக்கி பிடிங்க. நல்லா உள்ளே அமுக்கி பிடிக்கும் போது உங்களுக்கு வந்து டைட்டாக நறுக்குன்னு பிடிச்சிக்கிறோம். நான் சொல்கிற புரியுதா உங்களுக்கு? அப்படியே உள் பக்கம் இதே மாதிரி இந்த பக்கம் வைங்க, வச்சோம்னா உங்களுக்கு வந்து டைட்டாக நறுக்குன்னு பிடிச்சிக்கிறோம். அதே மாதிரி இந்த பக்கமும் பிடிச்சிக்கிறோம், சரிங்களா? ஸோ இப்போ இந்த பக்கம் பிடிச்சிக்கிடுச்சு, இந்த பக்கம் பிடிச்சிக்கிடுச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல சைடில் லைட்டாக கட் பண்ணி விட்டுக்குங்க. இந்த பக்கமும் சைடில் நல்லா டைட்டாக அமுக்கி பிடிச்சிக்கிட்டு, அமுக்கி விட்டினாலே போதும் டைட்டாக பிடிச்சிக்கிறோம் உள்ளே. உள்ளே பிடிச்சதுக்கப்புறம் இந்த சைட்லேயும் நீங்கள் கட் பண்ணி விட்டுக்குங்க, சரிங்களா? இப்படி கட் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சைடு வந்து உங்களுக்கு வந்து பேஸ்கெட்டுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். அதே மாதிரி இந்த பக்கம் வந்து மேல் பக்கத்தில் லைட்டாக இந்த இடத்துல அப்படி கட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ கட் பண்ணி விடும்போது உங்களுக்கு வந்து அந்த பேஸ்கெட் வந்து பியூட்டிஃபுல்லாக வந்துடும், சரிங்களா? இப்போ இந்த மாதிரி வந்துடுச்சு, பார்த்துக்குங்க. அப்புறம் உள்ளே கையை விட்டு நல்லா அமைக்க அமைக்க விட்டிங்கன்னா பிடிச்சிக்கிறோம் டைட்டாக. இது லைட்டாக கட் பண்ணும்போது இப்படி ஆயிடுச்சு, இதை ஒட்டி விட்டுக்குவோம், சரிங்களா? ஒட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், ஒரு பாக்ஸ் மாதிரி வந்துருச்சா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இந்த பக்கமும் வந்து ஒரு கைப்பிடி வைக்க போகிறோம், இந்த பக்கமும் ஒரு கைப்பிடி வைக்க போகிறோம். அப்போ அந்த பேஸ்கெட் வந்து பார்க்குறதுக்கு வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஸோ இப்போ இந்த இதுக்கு கைப்பிடி வைக்கணும், வச்சுட்டு இதில் வந்து பார்டர்லாம் கொடுக்க போகிறோம். பார்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஷர்ட்டில் வந்து நாலு பார்டர் கொடுக்க போகிறோம். அதே மாதிரி இந்த பக்கம் நாலு பார்டர் கொடுக்க போகிறோம், அவ்வளோதான், சரிங்களா? இப்போ அதுக்கு வந்து பிளாக் கலர் ஷர்ட்டை எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துகிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு லென்த்தை நான் கட் பண்ண போகிறேன், நல்லா பாருங்கள். இந்த லென்த்தை நம்ம கட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இந்த கட் பண்ணுறத வந்து நம்ம இந்த பார்டருக்கு இப்படி ஒட்ட போகிறோம், சரிங்களா? அல்லது இந்த சைடு பார்டரில் கூட நம்ம இப்படி ஒட்டிக்கலாம். ஸோ நம்ம ஒட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸ்கிப் பண்ணினா புரியாமல் போயிடும். இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம், பார்டருக்கு இதில் வந்து நல்லா கொஞ்சம் எக்ஸஸாக நம்ம கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் நம்ம பெஃபிக்காவில் தடவி நம்ம ஒட்ட போகிறோம், சரிங்களா?
ஸோ இந்த பக்கமும் நம்ம பெஃபிகாலை தடவுறோம். ஸோ அந்த பக்கமும் நம்ம பெஃபிகாலை தடவுறோம் சரிங்களா. அப்படி நம்ம பெஃபிகாலை தடவும் போது அப்படின்னா உங்களுக்கு எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிரும், ஸ்ப்ரெட் ஆகி ஈக்குவலாக வந்து நிற்கும் சரிங்களா. இப்போ பாருங்கள், இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம பெஃபிகாலை இப்படி தடவிக்கிட்டோம். அதே மாதிரி ஆப்போசிட்லேயும் நம்ம பெஃபிகாலை தடவிடுறோம், தடவி ஒட்டிட்டு கார்னரில் ஒட்டிடுறோம். இப்போ நம்ம இதுக்கு வந்து அவுட்லைன் கொடுத்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி பிளாக் கலர் ஷார்ட்டை கட் பண்ணிவிட்டு உள் பக்கத்தில் பெஃபிகாலை தடவி இந்த மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணி ஒரு பேஸ்கெட்டுக்குள்ளது மாதிரி நம்ம வந்து கைப்பிடி பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைட்டாக அப்படி ஃபோல்டு பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த இதை நம்ம வந்து இதில் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ இதை வந்து ரெண்டு பக்கமும் நம்ம பேஸ்ட் பண்ணிட்டுருக்கு எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல பெஃபிகாலை தடவிக்கிறோம். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் நம்ம பெஃபிகாலை தடவிக்கிறோம். ஸோ பெஃபிகாலை இதுக்கும் இதுக்கும் நம்ம தடவிக்கிட்டு அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம பெஃபிகாலை தடவிக்கிறோம் சரிங்களா. இதை தடவிட்டு இந்த இதில் ஒரு ஒட்டுறிய, இந்த இதுலேயும் நீங்கள் ஒரு ஒட்டு ஒட்டி விடுறிய. சரி, ஒட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டைட்டாக பிடிச்சிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி வந்துடும் சரிங்களா. ஸோ இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, டைட்டாக நல்லா உள் பக்கத்தில் வச்சு அமுக்கி விடுறீங்க. ஸோ அமுக்கி விடும்போது உங்களுக்கு வந்து நறுக்குன்னு பிடிச்சிக்கிறோம். ஸோ அதே மாதிரி நம்ம ஆப்போசிட்லேயும் வந்து நம்ம ஒட்ட போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, இதே மாதிரி தான் நம்ம இப்படி கட் பண்ணுறோம். ஸோ கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம ஆப்போசிட்டில் இந்த பக்கமும் நம்ம வந்து ஒட்ட போகிறோம் சரிங்களா. ஸோ இதே மாதிரி நம்ம இங்கேயும் நம்ம இப்படி ஒட்ட போகிறோம். ஸோ ஒட்டிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ நீங்கள் வந்து பெஃபிகாலை வந்து ஈக்குவலாக வந்து தடவணும், நல்லா அப்படி வச்சுட்டு இந்த பக்கம் வச்சுட்டு நீங்கள் வந்து ஃபிங்கர் வச்சு நல்லா தடவணும். தடவும் போது உங்களுக்கு வந்து நறுக்குன்னு உள் பக்கம் பிடிச்சிக்கணும், மெதுவாக தடவணும். தடவி தடவி அந்த கோட்டு மாதிரி வச்சு தடவி விட்டுட்டு அதை அப்படியே உள் பக்கம் வச்சு விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டைட்டாக நறுக்குன்னு பிடிச்சிக்கிறோம். அப்போ பிடிக்கும்போது உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா, கிரிப்பு கிடைக்கும் அப்படியே நல்லா. பாருங்கள், இந்த பக்கம் அப்படி வச்சு அமுக்கும்போது உங்களுக்கு வந்து உள் பக்கத்தில் நல்லா நறுக்குன்னு பிடிச்சிக்கிறோம். ஸோ அப்போ இந்த ஹேண்டில் ரெண்டு பக்கமும் நம்ம அப்படி வச்சிட்டோம். ஸோ பாருங்கள், இப்போ வந்து நம்ம இந்த பேஸ்கெட் நம்ம ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது டைட்டாக பிடிச்சதுக்கப்புறம் கூட இந்த பெண்டை வந்து நம்ம நெளிவு எடுத்து விட்டுக்கலாம் சரிங்களா. இப்போ வந்து பேஸ்கெட் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ பார்த்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த பெண்டை கூட நீங்கள் லைட்டாக கூட அந்த பெண்டை வந்து நெளிவு எடுத்து விட்டுருங்க. நெளிவு எடுத்து விட்டிங்கன்னா அந்த ஹேண்டிலுக்குள்ளது வந்து வந்துடும் கைப்பிடி. அதே மாதிரி இந்த பக்கமும் லைட்டாக பெண்டை வந்து நெளிவு எடுத்து விட்டுருணும். பாருங்கள், நம்ம எவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக வந்து ஒரு பேஸ்கெட் பண்ணியிருக்கோம். பேப்பர் பேஸ்கெட் பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் அழகாகவும் சிம்பிளாகவும் இருக்கும். ஸோ எனக்கு வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். மறந்துடாமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ.